பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கண்ணன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சது மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர் தான் சரவண விக்ரம். அந்த சீரியல்ல ரொம்பவே டெடிக்கேட்டடா நடிச்சது மூலமா இவருக்கு பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல ஒரு கண்டஸ்டன்டா கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சது. பல கனவுகளோட சரவண விக்ரம் பிக் பாஸ்க்கு போயிருந்தாருன்னு தான் சொல்லணும். சினிமால பெரிய ஆள் ஆகணும், நான் ஹீரோவா நடிக்கிற படம் தியேட்டர்ல ஓடணும், அதுதான் என்னோட ஆசை, அதுக்கு கண்டிப்பா பிக் பாஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அவரோட ஆசையை சொல்லிட்டு தான் பிக் பாஸ் குள்ள போனாரு. ஆனா பிக் பாஸ்க்கு போனதுக்கு அப்புறம் சரவண விக்ரம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்னு தான் சொல்லணும். ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு சரவண விக்ரம் பிடிக்காம போச்சு. பிடிக்காம போனது மட்டும் இல்லாம ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறிட்டாரு. அவர் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 டைட்டில் வின்னர்னு சொன்னது ரொம்பவே வைரல் ஆச்சு. எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் பிக் பாஸ்ல போய் மாயா கிட்ட மன்னிப்பு கேட்டது அவர் மேல இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் கெடுக்கும் விதமா அமைஞ்சது. விக்ரமோட தங்கச்சி சூர்யாவே அவரோட இந்த செயலால கடுப்பாகி ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்படி பிக் பாஸ்ல அவரோட பேரும் கெட்டு போய் ஃபேமிலிக்குள்ளயும் பிரச்சனை வந்து அவரோட சினிமா ஆசையை செதஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். இதனால விக்ரம் ரொம்பவே அப்செட் ஆகியிருக்காரு போல. அதை வெளிப்படுத்துற விதமா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஐ குவிட் மை பேஷன், அதாவது நான் என்னோட நீண்ட நாள் ஆசையை கைவிட்டுட்டேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு போஸ்ட் போட்டிருக்காரு. பலருமே கமெண்ட்ல என்னாச்சு விக்ரம், ஏன் இந்த முடிவு, பிக் பாஸ் எல்லாம் மக்கள் மறந்துருவாங்க, நீங்க உங்க கனவை நோக்கி ஓடுங்க, இப்படி ஒரு முடிவு எடுக்காதுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சரவண விக்ரமோட இந்த போஸ்ட் பலரையும் அதிர்ச்சியில் அழுத்தி இருக்கு. பிக் பாஸ் அவரை சினிமால பெரிய ஆளா மாத்தும்னு நினைச்சு வந்து நடக்காம போனதுனால இப்படி மனம் முடிஞ்சு போயிட்டாரா என்ன அப்படிங்கறதும் தெரியல. கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிறதுக்கு சரவண விக்ரம் சிறந்த உதாரணம்னு சரவண விக்ரம்க்கு எதிராகவும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சரவண விக்ரமே இதை பத்தி தெளிவான ஒரு விளக்கம் கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரவண விக்ரமோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ரெடாக்ஷனோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.